ட்ரெண்டிங் இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே உங்களை அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் நாகார்ஜுன் அண்ட் வாட்சிங் மீ அண்ட் ட்ரெண்டிங் இன்ஃபோடெயின்மெண்ட். வாவ் 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 வாவ். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இந்தியர்களுக்கே அனுமதி இல்லாத 5 இடங்கள். என்னது, இந்தியாவில் இந்தியன்ஸ்க்கே அனுமதி இல்லையா? என்னப்பா சொல்கிற? ஓ, ஒருவேளை இதெல்லாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்குமோ அப்படி 1945-57 ஒன்றும் கிடையாது. இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறத பற்றி நான் பேச போகிறேன். மோஸ்ட்லி இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து நடத்துகிறவங்க வந்து இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போயிடலாம். ஸோ நம்பர் 5, ஊனோ இன். இந்த ஹோட்டலை பெங்களூரில் ஜப்பானியர்களுக்காக மட்டுமே 2016 திறந்திருக்காங்க. இனப்பாகுபாடு, அதாவது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்ற காரணத்தை காட்டி பெங்களூர் சிட்டி கார்பரேஷன் இதை 2014 ஷட்டர் எழுத்து மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 4, ஃபாரினர்ஸ் ஒன்லி பீச் இன் கோவா. அதாவது கோவாவில் ஒரு சில பீச்சஸ் இருக்குதுங்க, அங்கே வெறும் ஃபாரினர்ஸ் மட்டும் தான் அலோடு, அங்கே இந்தியர்கள் யாருக்குமே அனுமதி கிடையாது. அந்த இடங்களோட உரிமையாளர்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஃபாரினர் சன்பாத் எடுப்பாங்க, அங்கே இந்தியன்ஸ் அவங்க உள்ளே விட்டோம்னா குறுகுறுன்னு பார்ப்பாங்க, ஸோ அது அவங்க ஃபாரினர்ஸுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேவலமான ரீசன் சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா என்னமோ உண்மை மாதிரி தான் தோணுது. நம்மலாம் ரோட்டில் ஃபாரினர்ஸ் போனாலே வினோதம் தான் பார்ப்போம். நம்பர் 3, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு லாட்ஜுங்க, அதோடய பேர் சரியாக தெரில, ஆனால் அந்த லாட்ஜோட பேர் ஹைலேண்ட்ஸ்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்க. யார் யார்கிட்டலாம் ஃபாரின் பாஸ்போர்ட் இருக்கோ அவங்க மட்டும்தான் இங்கே உள்ள அலவுடுன்னு சொல்லிக்கிறாங்க. இதை கண்டித்து கவர்மெண்ட் வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக இது வரைக்கும் ஒன்றுமே எடுக்கலைங்க. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு தகவல்களை வச்சு பார்க்கும்போது, இது ட்ரிப்ளிகேட்டில் இருக்க ஹை ப்ராட்லேண்ட்ஸ் லாட்ஜாக இருக்கலான்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்பர் 2, நம்பர் 2 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஃபாரினர் ஒன்லி பீச். பாண்டிச்சேரி எதுக்கெல்லாம் ஃபேமஸ்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கோவா மாதிரியே பாண்டிச்சேரிலையும் நிறையா பீச்சஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வெறும் வெளிநாட்டவர்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தராங்க உள்ளே போகிறதுக்கு. நம்பர் 1, முதலாவதாக இந்த லிஸ்ட்டில் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ கெசோல் கேஃபே. இது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க கசோல்ன்ற ஒரு குட்டி ஊரில் இருக்குங்க. எப்படி நம்ம ஊரில் கொடைக்கானலோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க இது. முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லைங்க. 2015 அந்த ஹோட்டலோட ஓனரம்மா, நாங்கள் இந்தியன்ஸ்லாம் சர்வ் பண்ண முடியாதுங்க, ஒன்லி ஃபார் இஸ்ரேலியன் பீப்புள்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் நாட்டுக்காரங்களை மட்டும் தான் நாங்கள் சர்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தௌலத்தை அந்தமாக சொல்லிடுச்சாமா. அப்புறம் என்ன டாஸ்டிகிடி, எங்கள் ஊரில் இருந்து கடையை போட்டிருக்க அப்படின்னு உங்களுக்கு கடுப்பாகுதா இல்லையா? அதே மாதிரி பல பேர் காண்டா இருக்காங்க. அதனால தான் மேப்படையே இல்லாத அந்த ஊரில் தம்மா துண்டாக இருந்த அந்த டப்பா கடை இப்போ வேர்ல்ட் லெவல் ஃபேமஸ் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கான காண்டெல்லாம் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கைவி கை ஊற்றுங்க. பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் தோஸ்துங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங், பாய்.